அத்தியாயம் ஒன்று. ஒரு மாபெரும் யோசனையின் சக்தி. நான் என்னை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலிருந்து துவங்க விரும்புகிறேன். டல்லாஸ் நகரில் அமைந்துள்ள பெண்கள் கத்தோலிக்க மேல்நிலைப் பள்ளியான ஒர்சலின் அகாடமியில்தான் நான் பயின்றேன். நான் மேல்நிலைப் பள்ளி படிப்பில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் டியூக் பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் கணினியியல் துறையைக் கண்டு நான் பெரிதும் வியப்புற்றேன். அக்கணத்தில் அங்கு நான் மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தை தொடர்ந்து நான் என் பள்ளி படிப்பை முடித்தவுடன் டியூக் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு கணினியியலில் ஓர் இளநிலை பட்டமும் வியாபாரத்தில் ஒரு முதுநிலை பட்டமும் பெற்றேன். பிறகு IBM நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கு பல கோடை விடுமுறைகளில் நான் வேலை செய்திருந்தேன். ஆனால் முழு நேர வேலைக்கான வாய்ப்பை நான் நிராகரித்துவிட்டு மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கு பல்வேறு நிலைகளில் 9 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். இறுதியில் தகவல் மென்பொருட்கள் துறையின் பொது மேலாளராக நான் நியமிக்கப்பட்டேன். இன்று நான் அறப்பணியில் ஈடுபட்டு வருகிறேன். மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதில் என் நேரத்தின் பெரும்பகுதியை நான் செலவிட்டு வருகிறேன். நான் சரியாக சிந்திக்காவிட்டால் என்னால் யாரெல்லாம் கஷ்டப்படுவார்களோ என்று நினைத்து நான் அடிக்கடி கவலைப்படுகிறேன். நான் பில்கேட்ஸின் மனைவியும் கூட. 1994 ஜனவரி 1 நாளன்று நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இதுதான் என்னுடைய பின்புலம். இனி நான் ஒரு நீண்ட கதையை உங்களிடம் கூறப்போகிறேன். பெண்களுக்கு அதிகாரமும் உரிமையும் வழங்குவதற்கு நான் மேற்கொண்ட பயணத்தையும் அப்பயணத்தில் மற்றவர்கள் எவ்வாறு எனக்கு அதிகாரமும் உரிமையும் வழங்கியுள்ளனர் என்பதையும் பற்றிய கதை அது. 1995 இலையுதிர் காலத்தில் எனக்கும் பில்கேட்ஸுக்கும் திருமணமாகி சுமார் 2 ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் நாங்கள் சீனாவுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளவிருந்த போது நான் கருவுற்றிருந்ததை அறிந்தேன். அந்த சீன பயணம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. பில் அரிதாகவே மைக்ரோசாஃப்டிலிருந்து விடுப்பு எடுத்தார். அப்பயணத்தில் எங்களோடு வேறு சில தம்பதியரும் வரவிருந்தனர். அப்பயணம் தடைபடுவதை நான் விரும்பவில்லை. எனவே சீனாவிலிருந்து திரும்பி வரும் வரை நான் கருவுற்றிருந்த செய்தியை என் கணவனிடம் கூறுவதை தள்ளி போடலாமா என்று 1.5 நாட்களாக நான் யோசித்தேன். ஆனால் ஏதேனும் பிரச்சனை உண்டானால் என்ன செய்வது? எனவே நான் அவரிடம் நிச்சயமாக இவ்விஷயத்தை கூறியாக வேண்டும் என்ற எண்ணமும் என்னுள் உதித்தது. மேலும் இது அவருடைய குழந்தையும் தானே என்ற உணர்தலும் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் காலையில் நாங்கள் இருவரும் வேலைக்கு போவதாக தயாராகி கொண்டிருந்த போது நான் அவரை உட்கார வைத்து நான் கருவுற்றிருந்த செய்தியை அவரிடம் தெரிவித்தேன். அதை கேட்டு அவர் உற்சாகமடைந்தார். பிறகு, சீனாவுக்கு போய் வரும் வரை இதை நீ என்னிடம் கூற வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாயா? என்ன விளையாடுகிறாயா என்று அவர் கேட்டார். பிறகு நாங்கள் எல்லோரும் சீனாவுக்கு சென்றோம். அது ஓர் அற்புதமான அனுபவமாக இருந்தது. நான் கருவுற்றிருந்தது எந்த விதத்திலும் எனக்கு தொந்தரவாக இருக்கவில்லை. ஒரே ஒரு தருணத்தை தவிர, அந்த குறிப்பிட்ட நாளன்று மேற்கு சீனாவில் இருந்த ஒரு பழமையான அருங்காட்சியகத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். பதப்படுத்தப்பட்ட பண்டைய சடலம் ஒன்று வைக்கப்பட்டிருந்த பெட்டி ஒன்றை அந்த அருங்காட்சியகத்தின் நிர்வாகி எங்களுக்கு திறந்து காட்டிய போது அதிலிருந்து வெளிவந்த நாற்றம் என் வயிற்றை புரட்டி எனக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. நான் வேகமாக வெளியே ஓடிவிட்டேன். குழந்தை உண்டாகியிருப்பவர்களுக்கு குமட்டல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்பது அப்போதுதான் எனக்கு தெரிந்தது. நான் வெளியே ஓடியதை கண்ட என்னுடைய தோழிகளில் ஒருத்தி, மெலிண்டா கருவுற்றிருக்கிறாள் என்று தனக்குத்தானே மென்மையாக கூறிக்கொண்டது எனக்கு கேட்டது. சீனாவிலிருந்து திரும்பி வரும் வழியில் நானும் பில்லும் அக்குழுவிலிருந்து பிரிந்து சென்று சில நாட்களை தனியாக செலவிட்டோம். எங்களுடைய உரையாடல்களில் ஒன்றின் போது நான் அவரிடம், நான் இக்குழந்தையை பெற்றெடுத்த பிறகு மீண்டும் வேலைக்கு போகப் போவதில்லை என்று கூறியதை கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். நீ என்ன சொல்லுகிறாய்?
மீண்டும் வேலைக்கு போகப் போவதில்லையா என்று அவர் கேட்டார். நாம் குடும்பம் நடத்துவதற்கு என்னுடைய வருமானம் தேவையில்லை என்ற ஒரு நிலையில் நாம் இருப்பதற்கு நாம் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறோம். நம்முடைய குழந்தையை வளர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய வேலை நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரே நேரத்தில் அலுவலக வேலையையும் சிறப்பாக செய்து கொண்டு குழந்தையையும் சிறப்பாக வளர்த்தெடுப்பது எனக்கு சாத்தியப்படாது என்று நான் கூறினேன். எனக்கும் அவருக்கும் இடையே நடைபெற்ற இந்த அந்தரங்கமான உரையாடலை இந்நூலின் துவக்கத்திலேயே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுவதற்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்துவதற்காகத்தான். வேலைக்கும் சென்று கொண்டு ஒரு தாயாகவும் இருப்பது தொடர்பான கேள்விகளையும் சவால்களையும் நான் முதன் முதலாக எதிர்கொண்ட போது நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. தம்பதியர் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்கள் வேலைக்கு சென்றனர், பெண்கள் வீட்டிலிருந்து குழந்தைகளை கவனித்து கொண்டனர் என்றுதான் அதுவரை நான் நினைத்திருந்தேன். உண்மையில் பெண்கள் வீட்டில் இருக்க விரும்பினால் அது ஒரு நல்ல விஷயம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் அது அவர்களுடைய விருப்பத்தேர்வாக இருக்க வேண்டும். அவர்கள் வேறு வழி இல்லாததால் வீட்டில் இருக்கும்படியான ஒன்றாக இருக்கக்கூடாது. நான் வேலைக்கு போக போவதில்லை என்று நான் மேற்கொண்ட தீர்மானம் குறித்து எனக்கு எந்த பின்வருத்தமும் இல்லை. இப்போது கேட்டால் கூட நான் மீண்டும் அதே தேர்ந்தெடுப்பைத்தான் மேற்கொள்ளுவேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் எல்லோரும் வீட்டில்தான் இருந்தனர் என்று நான் அனுமானித்திருந்தேன். உண்மையில் நான் ஒரு பெண்ணியவாதியா என்று முதன் முதலாக என்னிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு என்ன பதில் கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் நான் என்னை ஒரு பெண்ணியவாதியாக ஒருபோதும் கருதியதில்லை. ஒரு பெண்ணியவாதி என்றால் எப்படிப்பட்டவர் என்பது கூட அப்போது எனக்கு உறுதியாக தெரியாது. என்னுடைய பெண் குழந்தையான ஜென்னுக்கு ஒரு வயது கூட ஆகியிராத நேரம் அது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு தீவிர பெண்ணியவாதியாக ஆகியிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணியவாதியாக இருப்பது என்றால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பேச்சுரிமையையும் திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்த முடிய வேண்டும் என்று நம்புவதும், ஆண்களும் பெண்களும் இணைந்து செயல்பட்டு பெண்களை பின்னுக்கு இழுத்து பிடிக்கின்ற தடைகளையும் பாரபட்சங்களையும் தகர்த்தெறிய வேண்டும் என்று நம்புவதுதான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்னால் இதை இவ்வளவு உறுதியாக கூறியிருந்திருக்க முடியாது. பல ஆண்டுகளாக பெண்களிடம் பேசி அவர்களுடைய மனங்களில் இருந்தவற்றை கேட்டறிந்த பிறகுதான் நான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தேன். குறிப்பாக வாழ்க்கையில் மிக கடுமையாக போராடிய பெண்களின் கதைகள்தான் எது சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கிறது என்பதையும் மனித உயிரினங்கள் எவ்வாறு செழிப்புறுகின்றன என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தன. ஆனால் அந்த உள்நோக்குகள் பின்னாளில்தான் எனக்கு கிடைத்தன. 1966 நான் எல்லாவற்றையுமே ஆண்களுக்குரிய பாத்திரங்கள் பெண்களுக்குரிய பாத்திரங்கள் எனும் லென்ஸ் வழியாகவே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்த பாத்திரங்கள் அவை. எனவேதான் நான் மீண்டும் வேலைக்கு போகப் போவதில்லை என்று பில்லிடம் கூறினேன். அது அவரை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நான் மைக்ரோசாஃப்டில் இருப்பது நாங்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியாக இருந்தது. பில் தன்னுடைய நண்பரோடு அந்நிறுவனத்தை 1975 துவங்கினார். 1987 நான் அதில் சேர்ந்தேன். அந்நிறுவனத்தில் அப்போது பணியாற்றிக் கொண்டிருந்த MBA பட்டதாரிகளில் நான் ஒருத்தி மட்டுமே பெண். சிறிது காலத்திற்கு பிறகு நானும் பில்லும் எங்கள் நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் சந்தித்துக் கொண்டோம். நான் மைக்ரோசாஃப்ட் நிறுவன வேலையாக நியூயார்க்கிற்கு சென்றிருந்தேன். என்னுடன் என் அறையில் தங்கியிருந்த என் சக பெண் ஊழியர் நிறுவனம் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக இப்படி ஏற்பாடு செய்திருந்தது. இரவு விருந்து ஒன்றில் கலந்து கொள்ள எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் மிக தாமதமாக அங்கு சென்றதால் எல்லா நாற்காலிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. ஒரே ஒரு மேசையருகே மட்டும் 2 நாற்காலிகள் அடுத்து அடுத்து காலியாக இருந்தன. நான் அங்கு சென்று அவற்றில் ஒன்றில் உட்கார்ந்தேன். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு பில் அங்கு வந்து மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தார். நானும் அவரும் அன்றிரவு முழுவதும் பேசினோம்.
அவருக்கு என் மீது ஆர்வம் இருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் சில நாட்கள் அவரிடமிருந்து எனக்கு எந்த தொலைபேசி அழைப்பும் வரவில்லை. பிறகு ஒரு சனிக்கிழமை மதிய நேரத்தில் மைக்ரோசாஃப்டில் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் எதிர்கொண்டோம். அவர் என்னிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அன்றிலிருந்து 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இரவு தன்னோடு வெளியே உணவருந்த வரும்படி எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் சிரித்துவிட்டு, அவ்வளவு நாள் கழித்தா? இது இவ்வளவு இயல்பாக இல்லையே. சீக்கிரமாக ஏதேனும் ஒரு நாளில் என்னை வெளியே அழைத்துவிட்டு செல்ல அழைப்பு விடுங்கள் என்று கூறிவிட்டு அவருக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்தேன். 2 மணி நேரத்திற்கு பிறகு நான் என் வீட்டில் இருந்தபோது அவர் என்னை அழைத்து, அன்று மாலையில் தன்னுடன் வெளியே வர என்னுடைய சம்மதத்தை கேட்டுவிட்டு, இது உங்களுக்கு போதுமான அளவு இயல்பானதாக இருக்கிறதா என்று கேட்டார். நாங்கள் இருவரும் பல விஷயங்களில் ஒத்துப்போனோம். எங்கள் இருவருக்குமே புதிர்கள் பிடித்திருந்தன. போட்டியிடுவதை நாங்கள் இருவருமே விரும்பினோம். எனவே நாங்கள் புதிர் போட்டிகளில் கலந்து கொண்டோம். கணித விளையாட்டுகளை விளையாடினோம். ஒரு குறிப்பிட்ட கணித விளையாட்டில் நான் முதன் முறையாக அவரை வெற்றி கொண்டது அவருடைய ஆர்வத்தை தூண்டியது என்று நான் நினைக்கிறேன். பிறகு தனக்கு மிகவும் பிடித்த த கிரேட் காட்ஸ்பி என்ற நாவலை படிக்கும்படி அவர் என்னிடம் பரிந்துரைத்த போது நான் அதை ஏற்கனவே 2 முறை படித்திருந்தேன். தனக்குரிய துணையை தான் கண்டுபிடித்து விட்டதை அவர் அக்கணத்தில் உணர்ந்து கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் சேகரித்து வைத்திருந்த இசைத்தட்டுக்களை கண்டபோது எனக்குரிய துணையை நான் கண்டுபிடித்து விட்டிருந்ததை நான் உணர்ந்தேன்.